உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் எட்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஜப்பான் பிரதமர் ஷின்சோ உடல்நலக் உடல்நலக்குறைவு காரணமாக பதவி விலகினார் அமெரிக்காவின் ஒளிமயமான எதிர்காலம் உலகையே பிரகாசிக்கச் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முந்தைய குடியரசுக் கட்சி மாநாட்டில் அக்கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளரும் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் உரை நியூசிலாந்தின் கிரைஸ் சர்ச்சில் ஐம்பத்து ஓரு பேர் உயிரிழந்த சென்றவருட மசூதி தாக்குதல் பிரென்டன் டாரண்ட்டுக்கு ஆயுள் தண்டனை ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் நாவல்னி திடீர் உடல்நலக் குறைவு ரஷ்ய காவல்துறை ஆரம்ப கட்ட விசாரணை மற்றும் அமெரிக்காவின் லூசியானா மற்றும் டெக்சாஸ் மாநிலங்களை தாக்கிய லாரா சூறாவளி ஆறு பேர் உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கடந்த ஆறு மாத கால வரலாறு கோவிடையே மையமாக கொண்டிருக்கிறது சீனாவில் தொடங்கி சுமார் இருநூறு நாடுகளில் தனது தாக்கத்தை ஏற்படுத்திய கோவிட் தொற்றினால் உலகெங்கிலும் சுமார் எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் இரண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்றின் தாக்கத்தை தடுக்க கட்டுப்படுத்த உலக நாடுகள் ஊரடங்கு உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தன இதனால் மக்களின் வாழ்க்கை முறை வாழ்வாதாரம் பொருளாதாரம் கல்வி தொழில்துறை போக்குவரத்து சுற்றுலா என அனைத்து துறைகளும் முழுவதுமாக புரட்டி போடப்பட்ட நிலை ஏற்பட்டது உலகிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட நாடான அமெரிக்காவில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதற்கு அடுத்தாற்போல் பிரேசிலில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்தியாவில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் ஐரோப்பாவில் இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றினால் மொத்தமாக ஒரு லட்சத்திற்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர் தற்போது தொற்றின் தாக்கம் சற்றே குறைந்து வரும் நிலையில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தினால் இயல்பு வாழ்க்கைக்கான அவசியத்தினால் கோவிட் தொற்று சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் கடந்த சில வாரங்களாக பல நாடுகளில் தளர்த்தப்பட்டு வருகின்றன இதற்கிடையே நீண்டகால அடிப்படையில் தொற்றை எதிர்கொள்ள தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான போட்டி தொடர்கிறது பிரிட்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு நாடுகளில் உள்ள பல நிறுவனங்கள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன பரிசோதனைகளும் நடைபெற்று வருகின்றன எனினும் உறுதியான முடிவு எப்போது வெளிவரும் தடுப்பூசி எப்போது பொதுவெளியில் அறிமுகப்படுத்தப்படும் அது மக்களுக்கு எப்போது பயன் தரும் என்பது தற்போது வரை கேள்விக்குறியாகவே உள்ளது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப துடிக்கும் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்து இருப்பது தடுப்பூசி பற்றிய தகவல் மட்டும்தான் கோவிட் தொற்றின் தாக்கத்தை தடுத்து நிறுத்த அது ஒன்றுதானே வழி வரலாற்றின் சில சம்பவங்கள் திரும்ப நடைபெறக்கூடாது என்றால் நாம் அவற்றிலிருந்து பாடம் கற்க வேண்டும் என்பார்கள் உலக நாடுகளும் உலக மக்களும் கோவிட் தொற்றின் தாக்கத்திலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டோம் கற்ற பாடங்களின் அடிப்படையில் எவ்வாறு நம் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லவிருக்கிறோம் என்பதுதான் உலக மக்களின் முன் உள்ள கேள்வியும் சவாலும் ஆகும் ஜப்பான் பிரதமர் சிங்சோ அபே உடல்நல குறைவால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடல்நலக் குறைவு நாட்டிற்கான முடிவுகளை எடுப்பதில் தடையாக இருக்கக்கூடாது என்பதால் தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார் மேலும் தமது பதவிக்காலம் முடிவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தனது கடமைகளில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதால் ஜப்பான் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார் அறுபத்தைந்து வயது சின்டோ அபே பெருங்குடலை பாதிக்கும் ஒரு நோயினால் இளைஞராக இருந்த போதிலிருந்தே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இதே போன்ற உடல்நலக் குறைவால் அவர் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் தொடங்கிய தற்போதைய இவரது பதவிக்காலம் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் வரை உள்ள நிலையில் பதவி விலக வேண்டிய கட்டாயம் இவருக்கு ஏற்பட்டுள்ளது ஜப்பானின் புதிய பிரதமர் செவ்வா என்று தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவர் பதவியில் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அபேனாமிக்ஸ் என்ற வித்தியாசமான பொருளாதார கொள்கையை வடிவமைத்த அபே தமது இலக்குகளாக கொண்டிருந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு வடகொரியாவால் கடத்தப்பட்ட ஜப்பானிய குடிமக்களை திரும்ப அழைத்து வருவது ரஷ்யாவுடனான எல்லை பிரச்சனையை தீர்ப்பது மற்றும் ஜப்பான் இராணுவத்தை மேலும் பலப்படுத்துவது ஆகிய பணிகளை நிறைவு செய்ய முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார் ஜப்பானின் அடுத்த பிரதமருக்கான தேர்வு செவ்வாயன்று நடைபெறும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் இதையடுத்து ஜப்பானிய நாடாளுமன்றத்தில் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் துணை பிரதமர் டாரோ அசோ அமைச்சரவை தலைமைச் செயலர் சுகா மற்றும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் கொள்கை தலைவர் ஃபமியா கிசிடா ஆகியோரில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன எவராக இருந்தாலும் தற்போதைய அரசின் கொள்கைகள் தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றே தெரிகிறது தற்போது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் வரை அப்பதவியில் இருப்பார் உலக நாடுகளில் நடைபெறும் தேர்தல்களிலேயே மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் தேர்தலாக உள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபரை தேர்ந்தெடுக்கும் அந்த முக்கியமான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி அன்று நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாக அதிபர் மற்றும் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சியின் மாநாடுகள் நடைபெற்று வருகின்றன இவற்றுள் ஜனநாயக கட்சியின் மாநாடு சென்ற வாரம் விஸ்கான்சின் மாகாணத்தில் மில்வாக்கியில் நடைபெற்றது இம்மாநாட்டில் ஜோ பைடன் ஜனநாயக கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளராகவும் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்து நார்த் கரோலினா மாநிலத்தில் உள்ள சார்லட்டில் குடியரசுக் கட்சியின் மாநாடு நடைபெற்றது இதில் குடியரசுக் கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளராக தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக மைக் பென்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஒளிமயமான எதிர்காலம் உலகையை பிரகாசிக்க செய்யும் என்றார் தமது எழுபது நிமிட உரையில் தமது நிர்வாகத்தின் சாதனைகளை பட்டியலிட்ட அதிபர் தாம் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பொருளாதாரம் பூத்து குழுங்கும் என்றார் மேலும் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் உறுதி கூறினார் அதே நேரத்தில் தம்மை எதிர்த்து போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் குறித்து குறிப்பிட்ட அவர் அவர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவாரேயானால் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் அமெரிக்க நகரங்களில் வன்முறை வெடிக்கும் என்றும் தெரிவித்தார் நடக்கவிருக்கும் தேர்தல் America will of the a America will new the Thank you very much, friends, delegates, and distinguished guests. Please, I stand before you tonight, honored by your support, proud of the extraordinary progress we have made together over the last four incredible years. மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க அதிபரின் மனைவி மெலானி அடுத்த நான்கு வருடங்களுக்கு அமெரிக்க மக்கள் தனது கணவரை அதிபராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் ட்ரம்ப் அமெரிக்க நாட்டையும் மக்களையும் பெரிதும் நேசிப்பதாகவும் நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்பதே அவரது குறிக்கோள் என்றும் கூறினார் My husband, our family and the people in this administration are here fighting for you. No matter the amount of negative or false media headlines or attacks from the other side, Donald Trump has not and will not lose focus on you. He loves this country and he knows how to get things done Pence. <laughs> அதிபர் ட்ரம்ப் நாட்டை சுதந்திரம் மற்றும் வாய்ப்பின் பாதையில் கொண்டு சென்றதாக கூறினார் வன்முறை என்றுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று கூறிய அவர் ட்ரம்ப் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என்று கூறினார் இனம் நிறம் என்ற அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து அனைத்து அமெரிக்கர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று கூறினார் மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ டிரம்ப் அமெரிக்காவை பாதுகாப்புள்ள ஒரு நாடாக ஆக்கியிருப்பதாகவும் கூறினார் மேலும் சீனாவிற்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு வடகொரியாவுடனான சமரசு பேச்சுவார்த்தை முயற்சி மற்றும் ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு எதிரான நிலைப்பாடு ஆகிய அதிபர் டிரம்பின் நகர்வுகளை பாம்பியோ புகழ்ந்து பேசினார் மாநாட்டில் இந்தியாவை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது மென்பொருள் பொறியாளர் சுதா சுந்தரி நாராயணனுக்கு அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க குடியுரிமையை வழங்கினார் இந்த மாநாட்டிற்கு அடுத்ததாக அமெரிக்க தேர்தல் களத்தில் முக்கியமான நிகழ்வாக அரங்கேறவிருப்பது இரு அதிபர் வேட்பாளர்களுக்கும் இடையேயான மூன்று நேரடி விவாதங்கள் இவை உலக நாடுகளாலும் மக்களாலும் ஊடகங்களாலும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்பதில் ஐயமில்லை நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் நகரில் வருடம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியன்று இரு மசூதிகளில் தொழுகை நடந்து கொண்டிருந்தபோது தாக்குதல் நடத்தி ஐம்பத்து ஓரு உயிர்கள் பலியானதற்கு காரணமான பிரென்டன் டேரண்டிற்கு அந்நாட்டு நீதிமன்றம் பரோலில் செல்ல இயலாத ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது தீர்ப்பளித்த நீதிபதி டாரண்டின் இந்த செயல் கொடூரமானது மனிதாபிமானமற்றது என்று கூறினார் மேலும் வெறுப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சியை அடிப்படையாக கொண்ட எந்த செயலும் கண்டனத்திற்கு உரியது என்றார் அவர் மரண தண்டனைக்கு வாய்ப்பில்லாத நியூசிலாந்து சட்டத்தில் இதுபோன்றதொரு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் தாக்குதல் நடத்திய டாரண்ட் தனது செயலை சமூக ஊடகத்தில் நேரலையாக இருபது நிமிடங்களுக்கு காட்சிப்படுத்தியது உச்சக்கட்ட கொடுமை என்பது நிச்சயம் தீர்ப்பு குறித்து பேசிய அந்நாட்டு பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் சம்பந்தப்பட்ட டேரண்ட் வாழ்நாள் முழுவதும் தனிமையில் மவுனத்தில் தனது செயலுக்காக வருந்த வேண்டும் என்றார் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டவுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தங்களுக்கு நியாயம் கிடைத்ததாக கூறி கருத்து தெரிவித்தனர் டேரண்டிற்கு கொலை குற்றம் கொலை முயற்சி மற்றும் பயங்கரவாதம் ஆகிய சட்டங்களின் கீழ் பரோலில் வர இயலாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான சட்டங்களை கடுமையாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளில் அனைத்து பயங்கரவாத சம்பவங்களுக்கும் இதுபோன்றதொரு விரைவான தீர்ப்பு அளிக்கப்படுமையானால் அது குற்றவாளிகள் விரைவாக தண்டிக்கப்படுவதற்கு வழிவகுப்பதோடு நியாயத்திற்காக காத்திருப்போருக்கு ஆறுதலாகவும் இருக்கும் என்றே கூறலாம் அமெரிக்காவின் விஸ்கான்ஸ் மாநிலத்தின் கனோஷாவில் ஜேக்கப் பிளேக் என்கின்ற இருபத்தொன்பது வயது ஆப்பிரிக்க அமெரிக்கர் காவல்துறையினரால் சுடப்பட்ட நிகழ்ச்சியை அடுத்து இம்மாநிலத்தில் பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்துள்ளன குடியிருப்பு பகுதி ஒன்றில் இரு பெண்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிளேக் முயற்சி செய்தபோது அங்கு வந்த காவல்துறையினர் ஜேக்கப்பின் முதுகில் சுட்டதில் அவரது முதுகுத்தண்டில் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி பாதிக்கப்பட்ட அவர் மில்வாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எதிர்காலத்தில் இனி அவர் நடப்பது என்பது ஒரு அதிசயமாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது அந்த அளவிற்கு அவரது இடுப்பு பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் சம்பவத்தை அடுத்து நடந்த போராட்டங்களில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் ஏற்கனவே பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற இன பாகுபாடுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய ராணுவ படைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சில அமெரிக்க வீரர்கள் காயமடைந்ததாக செய்திகள் வெளியாகின இதையடுத்து இந்த மோதல் படைகளுக்கு இடையே ஏற்பட்டது அல்ல என்றும் இரு படையினரின் வாகனங்கள் மோதிக்கொண்டதில் அமெரிக்க வீரர்கள் காயமடைந்ததாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது எனினும் கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சிரியாவின் பல பகுதிகளில் அவ்வப்போது மோதல் ஏற்படுவதன் பின்னணியில் இந்த சம்பவம் முக்கியத்துவம் பெறுகிறது எகிப்திலிருந்து சிரியா ஜார்டன் வழியாக அமைக்கப்பட்டிருக்கும் அரபு எரிவாயு குழாயில் ஏற்பட்ட வெடிப்பின் காரணமாக சிரியாவின் பல நகரங்கள் இருளில் மூழ்கின இந்த எரிவாயு குழாய் சிரியாவில் உள்ள பல மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பயன் தருகிறது இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதேபோன்று இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் உள்நாட்டு போரின் உச்சகட்டத்தில் எரிவாயு குழாயின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சம்பவங்கள் உறுதியோடு கையாளப்படும் என்று சிரிய அரசு தெரிவித்துள்ளது சமீப கால அரசியலில் காணாத ஒரு நகர்வாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஹி ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இவர் இத்தலி நெதர்லாந்து நார்வே பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைவர்களோடு பேச்சுக்கள் நடத்துவார் என்று தெரிகிறது கோவிட் தொற்றின் காரணமாக சீனா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான வர்த்தக போர் மற்றும் ஹாங்காங் தென்சீன கடல் ஆகிய பிரச்சனைகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரின் ஐரோப்பிய பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்காவுடனான உறவுகள் சீர்கெட்டு இருக்கும் நிலையில் ஐரோப்பாவுடன் தனது உறவுகளை சீர் செய்து புதுப்பிக்க சீனா விரும்புகிறது என்பது பல ஊடகங்களின் கருத்தாகும் சர்ச்சைக்குரிய தென் சீன கடற்பகுதியில் சீனா இரண்டு ஏவுகணைகளை செலுத்தியிருப்பது அமெரிக்காவின் கவனத்தை ஈர்த்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு இப்பகுதியில் அமெரிக்காவின் உளவு விமானங்கள் பறந்து சென்றதும் இப்பகுதியில் அமெரிக்கா திட்டமிட்டிருக்கும் கடற்படை பயிற்சி திட்டங்களும் சீனாவின் இந்த நகர்வுக்கு காரணம் என்று தெரிகிறது தென் சீன கடல் பகுதியில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சீனாவின் திட்டம் அந்நாட்டிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பதற்றத்திற்கு காரணமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நாவல் நீ நினைவிழந்த நிலையில் தற்போது ஜெர்மன் தலைநகர் பெர்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு அவர் சைபீரிய நகரமான டாம்ஸுக்கும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கும் இடையே விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டு அவரது விமானம் ஓம்ஸ் நகரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அந்நகரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்ட போது அவர் அருந்திய தேநீரில் விஷம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இது குறித்த முரண்பட்ட தகவல்களும் வந்த வண்ணம் இருந்தன இதற்கிடையே அவருக்கு சிகிச்சை வழங்க ஜெர்மனி முன்வந்ததை அடுத்து தனி விமானம் அனுப்பப்பட்டு அவர் ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து ரஷ்யா அவரது திடீர் உடல்நலக் குறைவு காரணத்தை ஆராய்வதற்காக ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த முன்வந்துள்ளது எனினும் குற்றவியல் சார்ந்த விசாரணைக்கு ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையே இச்சம்பவம் குறித்து பேசியுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் இச்சம்பவம் தொடர்பாக நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்று கூறியுள்ளார் பெலாரூஸ் அதிபர் லூக்குஷென்கோ அப்பதவிக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி அந்நாட்டில் பெருமளவில் போராட்டங்கள் வெடித்தன எதிர்கட்சி தலைவரான ஸ்வட்லானா லித்வேனியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இந்நிலையில் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு பெலாரூஸுக்கு படைகளை அனுப்பி வைக்க தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியுள்ளார் அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் ஸ்வட்லானா பெலாரூஸில் எதிர்க்கட்சி என்று தற்போது ஏதும் இல்லை என்றும் தமது கட்சி பெரும்பான்மையான மக்களின் ஆதரவை பெற்ற கட்சி என்றும் கூறினார் மேலும் பெலாருசில் ஜனநாயகத்திற்கான குரல்கள் ஒழிக்க இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று அழைக்கப்படும் லூக்கஷென்கோ இருபத்தாறு ஆண்டுகளாக அதிபர் பதவியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸில் நடந்த மோட்டார் சைக்கிள் குண்டுவெடிப்பு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதல் ஆகிய இரு சம்பவங்களில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் காயமடைந்தனர் அந்நாட்டின் சுலு மாகாணத்தில் நடந்த இச்சம்பவங்கள் பயங்கரவாத தாக்குதல்களாக கருதப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவங்களுக்கு பிறகு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அங்காடி பகுதியில் வெடிக்காத சில வெடிப்பொருட்களையும் அடையாளம் கண்டனர் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் பெண் ஒருவர் ஈடுபட்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மற்றும் லூசியானா மாநிலங்களை சக்தி வாய்ந்த புயல் தாக்கியுள்ளது லாரா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தாக்கியதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநில எல்லையில் லாரா புயல் கரையை கடந்தது அப்போது மணிக்கு நாற்பது முதல் நூற்றி மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசியது சுமார் ஒரு மணி நேரம் வீசிய பலத்த காற்றினால் இரு மாநிலங்களிலும் ஆயிரக்கணக்கான மரங்கள் சரிந்து விழுந்தன ஏராளமான வீடுகளின் கூரைகள் காற்றில் பறந்தன மரங்கள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து மற்றும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது இதனால் சுமார் எட்டு லட்சம் மக்களுக்கு மின் விநியோகம் தடைப்பட்டது லாரா புயல் எதிர்பார்த்த விட கட்டமைப்புகளில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது அந்நாட்டின் பர்வான் மாகாணத்தில் உள்ள சரீகர் பகுதியில் பெய்த பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நூற்றுக்கணக்கான வீடுகளும் வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன பலர் காணாமல் போயிருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது ஆப்பிரிக்கா போலியோ நோயற்ற கண்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை ஆப்பிரிக்க மண்டல சான்றிதழ் கமிஷன் என்ற சுதந்திர அமைப்பு வெளியிட்டுள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உலகிலேயே போலியோவினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட கண்டமாக இருந்தது ஆப்பிரிக்கா இதனால் அக்கண்டத்தில் போலியோ தடுப்பூசி முனைப்பு இயக்கம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டது ஆப்பிரிக்காவில் கடைசி நாடாக நைஜீரியாவில்தான் போலியோ நோய் அதிகமாக அடையாளம் காணப்பட்டது இப்போது அங்கும் அது முழுவதுமாக ஒழிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கண்டம் போலியோ அற்ற கண்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாப்பிசை மன்னன் சர்வதேச புகழ்பெற்ற பாடகர் பாடலாசிரியர் உலக மேடைகளை அலங்கரித்த கவர்ச்சி மிகு பிரமிக்கத்தக்க நடன கலைஞர் இந்த சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரரின் பெயர் மைக்கேல் ஜாக்சன் இவரது அறுபத்தோராவது பிறந்த நாள் இம்மாதம் இருபத்தொன்பதாம் தேதியன்று கொண்டாடப்பட்டது உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களின் மனதை வருத்தத்தில் ஆழ்த்தி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமது ஐம்பதாவது வயதில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற மைக்கேல் ஜாக்சனின் மூன் வாக்கர் த்ரில்லர் போன்ற இசை ஆல்பங்களை யாரால் மறக்க முடியும் அவற்றில் இருந்து சில காட்சிகள் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்